நீ ஒரு பிராமண புத்திரன் தானா? நான் ஒரு சூத்திர புத்திரன், ராதையின் கர்ணன், அதிரதனின் புத்திரன் கர்ணன். நீ அந்த திவ்ய அஸ்திரத்தை என்னிடமிருந்து பெறுவதற்காக உனது குருவிடமே பொய்யுரைத்து மாபெரும் பாவத்தை செய்துவிட்டாய். என் வாயிலாக உனக்கு கிடைத்த திவ்ய அஸ்திரங்கள் என்றும் உனக்கு பயனில்லாமல் போக எப்பொழுது? நான் உன்னை இப்பொழுதே எச்சரிக்கிறேன். ஆதாரத்தையே அழித்து அதை கேள்விக்குறியாக்கி விட்டாய் வீரனே. எவ்வாறு இன்று நீ இந்த சேற்றில் சிக்கிய இளம் கன்றினை அநியாயமாக கொன்றாயோ, அதை போலவே ஏதோ ஒரு நாள் நீ எந்த உதவியும் இன்றி சிக்கி தவிப்பாய். நீ ஒரு மாபெரும் பாபத்தை இழைத்துள்ளாய். பிரம்மோபதேசம் பெற்ற பிராமணன் நான். ஆதலால் இன்று உன்னை நான் சபிக்கிறேன். இது என் சாபமாகும். தானவீர கர்ணா, அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க கூடாது. பார்க்கட்டும் தாய், அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை இரண்டாம் முறை பிரயோகிப்பதில்லை, இது சத்தியம். அரசே, ரதம் முன்னேற வேண்டும். புதைந்த சக்கரத்தை வெளிக்கொணருங்கள். அப்படி என்னுடையதல்ல, தமக்கு சாரதியாக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று ரதத்தை செலுத்துகிறேன். நான் தம்முடைய சேவகன் அல்ல. மத்திர தேசத்து அரசன் நிலத்தில் நின்று புதைந்த தேர்ச்சக்கரத்தை வெளிக்கொணர்வதாம்.